வணக்கம். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறது என்னன்னா, டிஎன்டெட் எக்ஸாம்ல வந்து இப்ப கரண்டா அப்டேட் ஆயிருக்குது, கிராமர் போர்ஷன் ஃபுல்லா அப்டேட் ஆயிருக்கு. 90% வந்து கிராமர் ரிலேட்டடா க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, 10% அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத வச்சும் அனலைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லயும் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து எப்படின்னா, பாரதியார், பாரதிதாசன் இவங்களை பத்திதான் நிறைய இருக்கும் இல்லையா, அதுல இருந்து சில குறிப்பிட்ட அறிஞர்களை பத்தி கேட்டிருக்காங்க. அதுல இப்ப நான் பாரதியாரை பத்தி உங்ககிட்ட சில பாயிண்ட் சொல்ல போறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாரதியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நமக்கு வந்து பாட்டுக்கொரு புலவன் பாரதி, பாரதியார்னாலே நமக்கு வந்து ஜாதி லேடி பாப்பா அந்த பாட்டு தான் அதிகமா ஞாபகத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் அவரை பத்தி பேசணும்னா பிறப்பு, அவரோட பேரண்ட்ஸ் இதெல்லாம் கேட்டுக்கலாம் இல்லையா. அவரோட பிறப்பு அப்படின்னாலே வந்து டிசம்பர் மாசம் தான், டிசம்பர் மாசம் ஞாபகம் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாரதியாரை நம்ம மனசை அதிகமா வச்சுக்கணும். 11/12/1882, சரிங்களா? அதை எப்படி நம்ம இயர் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இப்போ ஓட்டு போடுற வயசு 18, அந்த அந்த ஏஜ் ஞாபகத்தில் வச்சுன்னா நமக்கு ரொம்ப, அதாவது ஒரு ஷார்ட்கட்காக சொல்றேன், அந்த 18 வயசுல ஓட்டு போடுவோம். ஸோ 1882 அவர் பிறந்தாரு, சரிங்களா? அவரோட இயற்பெயர் வந்து சுப்பையா என்ற சுப்பிரமணியன். பிறப்பு ஆல்ரெடி சொல்லியாச்சு, 11/12/1882. இதுல வந்து டிசம்பர் மாசம் போட்டிருக்கு, டிசம்பர் மாசம் வந்து 12வது மாசம் தானே, அதான் டிசம்பர் 11/12/1882. பிறந்த இடம் தமிழ்நாடு இருக்க எட்டயபுரம் தான். பெற்றோர் சின்னச்சாமி ஐயார், சின்னச்சாமி ஐயர், லக்குமி அம்மாள். இவருக்குன்னு சில பேர்கள் இருக்கு. என்னென்ன பேர்னா, இப்ப நமக்கு எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு நிக்னேம் மாதிரி வச்சுக்கிடுவாங்க, ஷார்ட் ஃபார்மா வச்சுக்குவாங்க. ஆனா அவரோட அறிவு புலமையை பாராட்டி அவருக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கு பாரதியரை பத்தி. பாட்டுக்கொரு புலவன் பாரதி, பாடல் அப்படின்னாலே வந்து இது பாரதியார் பாட்டான்னு தான் கேட்பாங்க, சரிங்களா? நீடுதியில் நிக்க பாடி வந்து நில்லா, நம்ம ஒரு கஷ்டமா இருப்போம் அதுக்கு வந்து அவரோட பாடல்கள் கேட்டா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான். பாட்டுக்கொரு புலவன், நீடுதியில் நிக்க பாடி வந்த நிலா, தேசிய கவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளியா அவரை சொல்லுவாங்களாம். அதுக்கு கூட எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா அவரோட உருமா இருக்கு பாத்தீங்களா, அந்த தலையில கட்டுப்ப தலைப்பாக அதை பார்க்க வெள்ளி மாதிரி மின்னுன்றதுக்காக ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த சில்வர் மாதிரி வெள்ளி மாதிரி தெரியும், அந்த தலைப்பாகவே வந்து விளையாண்டு இருக்கும். அதனால தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளினாலே பாரதியார் தான். மகாகவி பாரதியார், செல்லிதாசன். செல்லிதாசன் பேர் இவருக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவர் ஆங்கில கணர் செல்லி மீது ரொம்ப பாசமா இருப்பாரு, அவர் மேல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். அதனால தன்னோட பெயர்கள்ல கூட வந்து எப்படின்னா செல்லிதாசன் புனைப்பெயர்லயே கவிதைகள் எல்லாம் புனைஞ்சாராம். அதான் அவருடைய சிறப்பு பெயர்கள். பாட்டுக்கு ஒரு புலவன், நீடுதில் நிக்க பாடி வந்த நிலா, தேசிய கவி, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, மகாகவி, செல்லிதாசன். அதுக்கப்புறம் நம்ம சொல்றது வந்து மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு அந்த மகாகவின்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா ராமசுவாமி ஐயங்கார், சரிங்களா? அடுத்து அவருக்குன்னு இப்ப நமக்கு எல்லாம் பார்த்தோம்னா, ஒரு நமக்கு சோசியல் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சயின்ஸ் டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களை பிடிச்ச அவங்களோட சப்ஜெக்ட் நமக்கு பிடிக்கும். அவருக்கு ஞானகுரு, அரசியல் குரு ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. ஞானகுருவா இருக்க வந்து நிவேதிதா தேவின்றவங்க தான் ஞானகுரு. அவருடைய அரசியல் குரு வந்து திலகர். பாரதியோட புது கவிதை முன்னோடின்னு யாரும் சொன்னா வால் விட்மன் தான் அவரோட புது கவிதை முன்னோடி. பாருங்க, ஞானகுரு, நிவேதிதா தேவி, அரசியல் குரு, திலகர், அவரோட புது கவிதை முன்னோடி யாருனா வால் விட்மன் தான், சரிங்களா? அடுத்து அவர் எழுதின கவிதையிலேயே முதல் கவிதை நூல் இருக்கும். அந்த கவிதை நூல் வந்து எந்த வருஷம் வெளியிட்டாருன்னா, சர்வதேச கீதங்கள் அப்படின்ற தலைப்புல அவரோட முதல் கவிதை வெளியாச்சு. எந்த வருஷம் அப்படின்னா 1909, சரிங்களா? 18 வயசுல ஓட்டு போடணும், 19 வயசுல திருமணம் சொல்லுவாங்க. அப்ப சர்வதேச கீதங்கள் அப்படின்ற தலைப்புல அவரோட முதல் கவிதை வெளியாச்சு. எந்த வருஷம்? 1909. அதுக்கப்புறம் அவர் உரைநடை காவியமும் நிறைய எழுதியிருக்காரு. அதுல அவருடைய முதல் உரைநடை காவியம் வந்து பாரதியின் ஞான ரதம், சரிங்களா? அப்ப நம்ம முதல் கவிதைனாலே சர்வதேச கீதங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், உரைநடை கவிதை அப்படின்னாலே ஞான ரதம் இதுதான். 1909 பாரதியாரின் முதல் கவிதை நூல் சர்வதேச கீதங்கள், அந்த தலைப்புலதான் வெளியாயிருக்கு. அவரோட முதல் உரைநடை காவியமும் பாரதி நாடகம் தான். இன்னும் சொல்ல போனா பாரதியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா முக்கியமான இதழ்கள் தான் நமக்கு தெரிஞ்சப்பல இந்தியா விஜயா முதலான இதழ்கள்ல ஆசிரியராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஏன்னா இப்ப 6வதுல இருந்து 8வது பாட புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹின்ஸாவது பாரதியாரை பத்தி கண்டிப்பா இருக்கும். இப்ப 6வது புத்தகத்துல பாத்தீங்கன்னா காணி நிலம் வேண்டும், 10-12 தினமங்கள் வேணும்னா சொன்னார் இல்லையா, ஏகப்பட்டது பாரதியாரை பத்தி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நானே நிறைய சொல்லியிருக்கேன், யாமறந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், காணோம்னு வந்தாலே பாரதியார் தான் அப்பெல்லாம் சொல்லியிருக்கேன், சரிங்களா? அப்ப இந்த இதழ்கள்லாம் நிறைய இதழ்கள் அவரை பத்தி இருக்கு. அப்ப என்னென்ன இதழ்கள் அவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு பாருங்க. சக்கரவர்த்தி இதழ் வந்து 1905 அவர் தொடங்கியிருக்கிறாரு. சக்கரவர்த்தினி இதழ், நம்ம சக்கர ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? சோ சக்கரவர்த்தின்ற இதழ் வந்து 1905 தொடங்கியிருக்காரு. சென்னையில இருந்து சுதேச மித்திரன் அந்த பத்திரிகை இருக்கு இல்லையா, அந்த பத்திரிகை அவர் வந்து உதவி ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்காரு.
மெயினா சொல்லணும்னா இந்தியா என்ற வார இதழ் இவர் தொடங்கினது. அது வந்து 1907 ஆம் ஆண்டு 1907 இந்தியா என்ற வார இதழையும் விஜயா சூர்யா முதல்ல பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்தாரு. சரிங்களா, இதுல முக்கியமா என்ன கேட்பாங்க அப்படின்னா எந்த பத்திரிகைக்கு பாரதியார் உதவி ஆசிரியா இருந்தாரு? ஒரு நாள் ஆப்ஷன் கொடுப்பாங்க, சுதேசமித்ரனா, இந்தியாவா, விஜயாவா, சூர்யாவா. ஏன்னா வந்து சுதேசமித்ரன்ற பத்திரிகைக்கு தான் அவர் வந்து உதவி ஆசிரியரா இருந்தாரு. சரிங்களா, 1905 சக்கரவர்த்தி இதழ் தொடங்கினார். சென்னையில இருந்து வெளிவந்த சுதேசமித்ரனுக்கு உதவி ஆசிரியரா பணியாற்றினாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்தா நம்ம டிக் பண்ண முடியும். இந்தியா விஜயா, இந்தியான்றது வார இதழ், விஜயா சூர்யான்ற பத்திரிகை, அதை வந்து ஆசிரியரா இருந்திருக்காரு. துணை ஆசிரியரா எதுக்கு இருக்காரு? சுதேசமித்ரன்ற இதழுக்கு, இது சுதேசமித்ரனுக்கு மட்டும்தான் அவர் வந்து உதவி ஆசிரியர் இருந்திருக்காரு. சரிங்களா, அவருடைய நூல்கள் நிறைய இருக்கு. அது என்ன நூல்னா நான் சொன்னேன்ல, ஞானரதம்ன்ற நூல் இருக்கு, சந்திரிகையின் கதை. ஆனா நமக்கு தெரிஞ்சது ஃபுல்லா பாரதியார் அப்படின்னாலே நூல் இருந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இது வந்து ஆரம்பத்துல இருந்து நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா, சிக்ஸ்த்ல இருந்து நம்ம அதை படிச்சுக்கிட்டே வந்திருப்போம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இது போக இன்னும் நூல்கள் நிறைய இருக்கு, ஞானரதம், சந்திரிகையின் கதை, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, திண்டிய சாஸ்திரி, சொர்ணகுமாரி, தராசு, விநாயகர் நான்மணி மாலை, இது போன நிறைய நூல்கள் வந்து பாரதியார் நூல்கள் இருக்கு. சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவர் நிறைய மேற்கோள்கள். இப்ப இந்த ஒரு ஒரு வரி கொடுத்து கேட்பாங்க, இது யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க, அதுல பாத்தீங்கன்னா நிறைய மேற்கோள்கள் அவரை பத்தி இருக்கு. ஒரு சில மேற்கோள்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு இந்த இந்த கூற்று யாருடைய கூற்றுனா காணோம் அப்படின்னாலே பாரதியார் தான். அதுக்கப்புறம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே. இன்னும் சொல்லணும்னா பாரதியாரோட பாடல்கள், ஏகப்பட்ட பாடல்கள் வந்து திரைப்படங்கள்லயும் வந்திருக்கு. சரிங்களா, திரைப்படங்கள்ல பழைய திரைப்படங்கள்ல பாரதியோட பாடல் நிறைய பாடல்கள் வந்திருக்கு. 1921 ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்துட்டோம்னு முழங்கி இருக்கிறாரு பாரதியார். சரிங்களா, இப்ப நம்ம இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து ரெண்டு க்வெஸ்சன் பாரதியார் ரிலேட்டடா கேட்பாங்க. ஏன்னா துணை ஆசிரியர், ஆசிரியர். அப்ப இவர் என்ன, முதல் கவிதை, முதல் உரைநடை காவியம். முதல் கவிதைனா என்னது? சர்வதேச கீதங்கிற தலைப்புல வெளியாச்சு. முதல் உரைநடை காவியம்னா என்னது? பாரதியின் நாளரதம்ன்ற தலைப்புல வெளியாச்சு. ஓகேங்களா, இப்ப இது போல இன்னும் நிறைய இருக்கு. அதையும் அப்படி அப்பப்ப இப்ப பாரதியார பத்தின முக்கியமான மேற்கோள்கள், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுலயே நான் கொடுத்துட்டேன். இன்னும் சில கவிஞர்களை பத்தி சொல்லலாம். சரிங்களா, நன்றி.